ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு வித்தியாசமான சட்டங்கள் இருக்கு. அது போல பெண்கள் பற்றின வித்தியாசமான சட்டங்களும் ஒவ்வொரு நாட்டில இருக்கு. பொதுவா இந்த காதலன் காதலி அப்புறம் கணவன் மனைவி கிடையில அதிகமா சண்டை வர்றது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனைவியினுடைய அப்படி இல்லைன்னா காதலியினுடைய பிறந்த நாள கணவரோ காதலரோ மறந்துட்டா அது வந்து பெரிய பிரச்சனையாக்கும். சாமு அப்படின்ற ஒரு தீவு இருக்குது. அந்த தீவுல கூட மனைவியினுடைய பிறந்த தினத்தை கணவர் மறந்துட்டாரு அப்படின்னா அது வந்து தண்டனைக்குரிய ஒரு குற்றம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா அமெரிக்காவினுடைய ஆக்கன்சோ அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது. இந்த பகுதியில இருக்கக்கூடிய ஒரு சட்டம் என்ன அப்படின்னா, எங்களுடைய பெண்களுக்கு ஷாக்கிங்கா இருக்க போகுது. மாதம் ஒரு முறை மட்டும் கணவன் மனைவியை அடிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கான். அதாவது மனைவி ஏதாவது குற்றம் செய்தாங்க அப்படின்னா கணவன் மனைவியை மாதத்துல ஒரு முறை மட்டுமே அடிக்கலாம். ஆனா அதை தாண்டி போனாங்க அப்படின்னா அது சட்டப்படி குற்றமாக மாறும். அடுத்ததா கிரீஸ். அங்க இருக்கக்கூடிய பெண்கள் தொடர்பான சட்டம் என்ன அப்படின்னா, பெண்கள் அங்க ஹை ஹீல்ஸ் போடக்கூடாது. அங்க இருக்கக்கூடியது எல்லாமே பழைய புராதன பொருட்கள் கட்டிடங்கள் அப்படின்றதுனால இந்த ஹை ஹீல்ஸ் போடும் போது அவை இடிபாடுகளுக்கு உள்ளாகலாம் அப்படின்றதுக்காக அதையெல்லாம் இன்னமும் பாதுகாத்து அடுத்த சந்ததிக்கு கவனமா கொண்டு சேர்க்கணும் அப்படின்றதுல இந்த சட்டம் உருவாக்கி இருக்கிறாங்க.